ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் 2021-2022 சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை சிம்ம ராசிக்காரர்களும் பார்த்து பலன் பெறலாம். 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி சரியாக சொன்னோம்னா 13/11/2021 15/11/2022 வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குரு வந்து ஒரு சுபகிரகம் மட்டுமல்ல, அவருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு, அபரிதமான பலன் உண்டு. சொல்றதே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தானே சொல்லுவோம். இங்க வந்து குரு வந்து இந்த சிம்ம ராசியை டைரக்டா பார்க்க போறாரு. தன்னுடைய பார்வை வீச்சு வந்து அந்த இடத்துல 7 பார்வையாக விழும் பொழுது அங்கே எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே அடிபட்டு போய் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத தான் அள்ளித்தர காத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்பலாம். சரி, இதுல உங்களுக்கு குறிப்பிட்ட முறையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, 7 இடம் அப்படின்னாலே குடும்பத்தை, அதுவும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், சைல்டு ப்ராஜினி குழந்தை பாக்கியம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப சுபத்தன்மைகள் வாய்ந்த ஒரு அம்சத்தில் உருவாக்கி தருவார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு, அது திருமண தடையாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் வந்து சரிவர உங்களால் வந்து லாபங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள், இந்த ஒரு வருட காலங்களை வந்து முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த டயத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் குரு பகவான் பிளஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் பூர்த்தி ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதற்கான கிரீன் சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் இதுக்காக வந்து நவம்பர் வரைக்கும் காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா முற்பலன் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே குரு பகவான் வந்து நிறையவே தருவார். சுபகிரகம் வேற அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு. இதில் பிஸ்னஸ் ரீதியாக சில பேர் வந்து சரிவர போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக தகுந்த பார்ட்னர், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்ட்னர் கிடைப்பாங்க. அப்படி பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா கரெக்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிவிட்டு தாராளமாக அவங்க பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு நல்ல லாப நோக்கில் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் போக ஆரம்பிக்கும். அதே போல் திருமணம் தட்டி போயிட்டே இருக்குது, இவ்வளோ நாள் எனக்கு வந்து மேரேஜ் சரியாகவே அமையலை, பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பையன் வீட்டிலையோ அல்லது மணமகன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மணமகள் வீட்டிலையோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். சரியான ஒரு வரன் அமைந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மிகச் சிறந்த முறையில் திருமணம் நடக்கிறதோடு இல்லாமல் நல்ல புத்திர பாக்கியமும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் முடிவில் அதுக்கான சுப செய்திகளும் அவங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு விஷயம். அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது மட்டும் நம்ம கடவுளை நோக்கி நம்ம நேரடியாக ஓடி போய் புலம்புறோம் இல்லையா, அதே போல் நல்லது நடக்கும் பொழுதும் நீங்கள் போய் இறைவனிடம் ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக இருந்து கொள்ளணும். நீங்கள் போய் பூஜை கொடுக்கணும், நீங்கள் வந்து அப்படி கொடுத்தாதான் எனக்கு நல்லது நடக்குமா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மனதார வேண்டி கொண்டு நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வத்தின் ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் மனதார நன்றி கூறி வந்தாலே போதுமானது, உங்களுக்கான சுப பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கப் போகிறது. அதற்கான நன்றியை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே செலுத்துறீங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. அந்த மாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகள் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது ஷியோர் ஷாட் சக்ஸஸை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். அது என்னென்ன மாதங்கள்னா டிசம்பர் 2021, ஜனவரி 2022, மே, செப்டம்பர், அக்டோபர், இது எல்லாமே 2022 சொல்கிறேன், ஜனவரிக்கு அப்புறம் உள்ளது. ஸோ இந்த மாதங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுக்கான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே வந்து என்னுடைய எண்கணித மாத பலன்களை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துட்டு வரும்போது அதற்கான தகவல்களும் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண், இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்களையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் பெயர் எண் இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால 1 by 1 தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.